அலாக்சின் மோனோஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த அலாக்சின் மோனோஹைட்ரேட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, அலாக்சின் வந்து ஒரு விதமான கெமிக்கல், சரிங்களா? இந்த கெமிக்கல் அலாக்சின் மோனோஹைட்ரேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைதா மாவில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மைதா மாவில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அலாக்சினை நம்ம யூஸ் பண்ணுற போது அந்த மைதா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் கோதுமையிலேருந்து எடுக்கக்கூடிய மைதா மாவு எவ்வளோ எப்படி இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலாக்சின் மிக்ஸ் பண்ணுறதுனால, இந்த கெமிக்கலாக அதில் கலக்கிறதுனால, ஒரே காரணத்தால் தான் இந்த மைதா மாவு இவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ நைஸாகவும் அவ்வளோ பியூர் ஒயிட்டில் இருக்குது. இது காரணமே அதான். சரி, இந்த அலாக்சின் மோனோஹைட்ரேட் சேர்க்கப்பட்ட இந்த மாவு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை சாப்பிடலாமா கூடாதா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை, நிறைய உணவுகளை வந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரத்தத்தில் போய் இந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிக்கும். இது கலக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்பில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின், அந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இன்சுலின் குறைய ஆரம்பிக்குது. அப்படி இன்சுலின் நமக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, நமக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணையம், கல்லீரல், மூளை, இந்த மாதிரி பல நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் மெக்கானிசம் மிஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் பழுதடைஞ்சிடும். இதனால் இன்சுலின் சுரப்பு வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சின்னா, சர்க்கரை வியாதி, நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாதி வந்து ரெகுலர் பர்மனண்ட்டாக நம்ம உடம்பில் வந்து செட் ஆகிடுது. இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அலாக்சின் மோனோஹைட்ரேட் மெயினானது இதுதான். இந்த சர்க்கரை வியாதி எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனால் தான் வருது எல்லாருக்கும். இது வந்து ஒரு வியாதியாக வரல, இதை வந்து நம்மளே நமக்கு வச்ச சூனிய மாதிரி நம்ம உடம்பில் அந்த மாதிரி கெமிக்கலை நமக்குள்ளே செலுத்துறதுனால இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இது சாப்பிட்டு கொண்டே இருந்தோம்னா நம்மளுடைய கணையமும் கல்லீரலும் அதன் நிறத்தை மாற்றிவிடும். இது நம்ம அன்றாட வாழ்வில் எடுக்கக்கூடிய உணவில் எடுக்கக்கூடிய இனிப்பு வகை இந்த மாதிரி, அதுபோக வடை, பரோட்டா, பேக்கரி ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே சரி, மைதா மாவு கலக்கப்பட்ட அனைத்து உணவுலையும் இந்த அலாக்சின் மோனோஹைட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேர்ந்து, நம்ம உணவில் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது. ஸோ அதனால் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தாலும் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறங்கள் மாறிவிடும், உங்களுடைய கல்லீரல் கணையம் எல்லாம் நிறங்களை மாற்றிவிடும். ஸோ உங்களுக்கு நிரந்தரமான சர்க்கரை வியாதி, நீரழிவு நோயை உங்கள் உடம்பில் ஏற்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு கெமிக்கல் தான் இது. ஸோ இதை இனிமேலாவது இந்த மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, பரோட்டா மட்டுமல்ல மைதாவில் தயாரிக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அதிகமாக நீங்கள் எடுப்பதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது, சரிங்களா? அதிகமாக எடுப்பது மிக மிக நல்ல விஷயம், எடுக்காதீங்க. அப்படி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய மூளை வரைக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மூளை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போல் நிறைய விஷயங்கள் இருக்குது, உடற்பயிற்சி விஷயங்களும் சேர்ந்து இருக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.